சாண்டிலின் அவர்களின் கன்னி மாடம் அத்தியாயம் 61 பெரிய இடத்து பரிசு. மக்கள் எதிர்பார்ப்பது சொற்பமாக இருந்து அதில் ஏமாற்றம் கண்டாலே மனச்சோர்வு அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பது ஏராளமாக இருந்து ஏமாற்றமும் எல்லையை மிஞ்சினால் மனத்தில் இடியே விழுந்து விடுகிறது. ஆனால் அந்த எல்லை மீறி ஏமாற்றத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் போது மக்கள் மனம் விசித்திரமான நிலையை அடைகிறது. ஒரு கணம் ஆச்சரியம் எனும் அணையால் தேக்கப்படும் மன அலைகளின் திக்பிரமை பிறகு கரையை உடைத்து கொண்டு கனவேகத்துடன் பிரவகித்து எங்கும் பறந்து நிற்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அபராஜிதனின் போர் தந்திரத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்த ஏமாற்றமும் மகிழ்ச்சி வெள்ளமும் எந்த சரித்திர ஆசிரியனும் விவரிக்க முடியாத அத்தனை வேகத்தில் ஒன்றை ஒன்று அடுத்து தாவி உருண்டு புரண்டு பெரும் அலைகளாக கிளப்பியபடியால் இறுதியில் ஏற்பட்ட குதூகலம் போர் முடிந்த ஒரு மாத காலத்திற்கு பின்னும் சிறிதும் குறையாதது மட்டுமின்றி மேலும் மேலும் அதிகப்பட்டு தமிழ்நாட்டில் ஏதோ பெரிய திருவிழா நடப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. அபராஜிதன் சென்ற விடமெல்லாம் மக்கள் கடல் போல குவிந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள். பாண்டிய சேனாதிபதி வருகிறான் என்று கேட்ட மாத்திரத்தில் வழிநடுக கட்டப்பட்ட தோரணங்கள் காற்றில் அலைந்து அவனை வா வா என்று கை நீட்டி அழைத்தன. அவன் வருகையை ஒட்டி வீடுகளின் வாயில்களில் நீர்த்தெளித்த மங்கையரின் செங்கை வளையல்கள் குலுங்கியதால் தமிழ்நாடு முழுவதுமே கலீர் கலீர் என இன்பநாதம் எழுப்பி சூழ்ந்து கிடந்தது. தமிழன்னையும் தனது வீர புதல்வன் வருகிறானே என்ற மகிழ்ச்சியால் தமிழ் பாவையர் தன் மண்ணில் தீட்டிய விதவிதமான கோலங்களால் சித்திர போர்வையை உடுத்தி கொண்டிருந்தாள். எங்கும் ஆலய மணிகள் கம்பீரமாக சப்தித்தன. தாரைகள் முழங்கின. பாட்டும் கூத்தும் மேளமுமாக தமிழ்நாடு அமர்க்களப்பட்டது. அபராஜிதன் சூடிய வெற்றி வாகையில் ஏற்பட்ட அமர்க்களத்தில் மதுரையில் நடந்த குலசேகர பாண்டியன் பட்டாபிஷேகத்தை கூட மக்கள் அதிகமாக பொருட்படுத்தவில்லை. லங்காபுரன் முறியடிக்கப்பட்டதுமே மதுரையை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் மலைநாட்டுக்கு வீரபாண்டியன் மூட்டியை கட்டிவிட்டதால் காலியாக கிடந்த மதுரையின் அரியணையில் குலசேகர பாண்டியனை ஏற்றி வைக்க பிரமாதமான ஏற்பாடுகளை சேனாதிபதி பல்லவராயன் செய்திருந்தான். ஆனால் அதே மதுரை நகருக்குள் அதே பட்டாபிஷேகத்திற்கு அபராஜிதன் விஜயம் செய்ய போகிறான் என்பதை கேட்ட மாத்திரத்தில் மக்கள் நோக்கமெல்லாம் பாண்டிய சேனாதிபதியை வரவேற்பதில் முனைந்துவிட்டபடியால் பாண்டிய மன்னன் பட்டாபிஷேகத்திற்கு பிரதானியம் போய் சேனாதிபதியின் வரவேற்பில் முடிசூடும் வைபவமும் ஒன்று என்ற ஸ்திதி ஏற்படலாயிற்று. ஏதோ மந்திர ஜாலத்தால் போரை முடித்தது போன்ற அத்தனை பிரமை மக்களுக்கு ஏற்பட்ட காரணமும் பரிபூரணமாகத்தான் இருக்க செய்தது. ராமேஸ்வரத்தில் ஜெகத்விசியன் இறங்கிய போது அவனை எதிர்க்காதது மட்டுமின்றி அவனை நன்றாக வேறொன்றவும் விட்டதை பார்த்ததுமே மக்கள் அபராஜிதன் போர் திறமையை பற்றி சந்தேகம் கொண்டார்கள். ஜெகத்விசயன் தொண்டியை நோக்கி வந்தவுடன் அவனிடமிருந்து நழுவி அபராஜிதன் தெற்கு நோக்கி சவாரி விட்டதை கண்டதும் மக்கள் ஏமாற்றம் பரிபூரணமாகி சரி, இனி தமிழ்நாடு தொலைந்தது என்ற மனச்சோர்வும் அந்த மனச்சோர்வின் காரணமாக இனி சிங்களவர் நம்மை என்னென்ன செய்வார்களோ என்ற கிளியும் அபரிமிதமாகிவிட்டன. இப்படி மக்கள் மனதில் ஏற்பட்ட இருளை கிழிப்பதற்காகவே கிளம்பிய ஒளியைப் போல மாறிய அபராஜிதன் போர் முறை போர் தந்திரத்தை பூரணமாக அறிந்த சேனாதிபதி பல்லவராயனையே திக்பிரமை அடைய செய்துவிட்டதென்றால் சாதாரண மக்களை பற்றி கேட்கவா வேண்டும்? மக்கள் எங்கும் வெற்றி விளைவித்த விசித்திரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். தெற்கே செல்வதாக பாசாங்கு காட்டி ரகசியமாக வடக்கே திருப்பி சிங்களத்திலிருந்து வந்த உதவி படையோடு தொண்டையில் தங்கிய ஜெகத்விசியன் படையையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சேனாதிபதி ஒழித்து கட்டியதை பற்றி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் பேச்சு நடந்தது. தொண்டியில் ஜெகத்விசியன் படைகளை ஒழித்த 2 நாட்களில் ஜெகத்விசயனை அபராஜிதன் சிறைப்படுத்தியதை பற்றியும் இந்த பணியில் கருணாகரத்தேவன் அனுஷ்டித்த குள்ளநரி தந்திரத்தை பற்றியும் ஜனங்கள் பேசி பேசி ரசித்தார்கள். அத்துடன் பெரிய பல்லவராயர் சோழ படைகளை மேற்கு புறமாக வர சொல்லி அபராஜிதன் கிழக்கு பக்கமாக பாய்ந்து லங்காபுர தண்டநாயகன் படைகளை சின்னாபின்னப்படுத்தியதோடு அல்லாமல் தண்டநாயகனையும் சிறைப்பிடித்த விசித்திரத்தை பற்றியும் மக்கள் பேசி கொண்டார்கள். பாண்டிய நாட்டுக்கு சிங்களம் போட்ட கை விலங்கை 2 சம்மட்டி அடிகளால் உடைத்துவிட்ட வீரனை பற்றிய பேச்சே தமிழ்நாடு எங்கும் பரவி கிடந்தது. பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு அந்த வீரன் கதைகளை நீட்டி முழக்கி சொன்னார்கள். கல் தச்சர்கள் கிடைத்த பாறாங்கற்களிலெல்லாம் வெற்றி பாக்களை வெட்டத் தொடங்கினார்கள்.
தமிழகமே தன் வெற்றி வாகையை பற்றி பா இசைத்து பண்பாடி பரவசப்பட்டு கிடந்த சமயத்தில், அதுவும் தன் வரவால் மதுரை மாநகரமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்த நேரத்தில், அபராஜிதன் மட்டும் மனசாந்தி இல்லாமல் தனது புறவி மீது அமர்ந்து மதுரை கோட்டை வாசலை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். கோட்டை வாசலில் இரு புறங்களிலும் எழுந்து நின்ற ஸ்தூபிகளின் உச்சியில் அன்றும் இரு தலைகள் அறையப்பட்டு கிடந்தன. அன்றும் கழுகுகள் அவற்றின் மீது பாய்ந்து பாய்ந்து கொத்தி கொண்டிருந்தன. தலைகளின் கன்னங்களையும் நெற்றி பிரதேசத்தையும் கழுகுகள் கொத்தியதால் பிரவகித்த இரத்தமும் கழுத்து வெட்டப்பட்ட இடத்திலிருந்து குமிழியிட்டு கொண்டு கிளம்பி வந்த குருதியும் கோட்டை ஸ்தூபிகளின் பக்கவாட்டுகளில் சிறிது தூரம் வழிந்து பிறகு கெட்டிப்பட்டு நின்றது. கழுகுகள் தலைகளின் உச்சியில் கொத்தியதால் ஏற்பட்ட இரத்தத்தில் கேசங்களும் சேர்ந்து பலவிதமாக புரண்டு நெற்றியிலும் கன்னத்திலும் ஒட்டி கொண்டு முகத்தில் ஏற்கனவே இருந்த பயங்கரத்தை அதிகப்படுத்தின. வலது பக்கத்து ஸ்தூபியில் சொருகப்பட்டிருந்த லங்காபுரன் தலை தனது பயங்கரமான மீசையுடன் அபராஜிதனை நோக்கி விழித்தது. இடதுபுற ஸ்தூபியில் இருந்த வாலிப தண்ட நாயகனான ஜகத்விசியனின் தலை சற்று சிறியது. அத்துடன் அத்தனை கோரத்திலும் அவன் முகத்தில் சற்று ஏமாற்றம் காணப்பட்டதே ஒழிய உக்கிரம் அதிகமாக இல்லை. இரண்டு தலைகளையும் நீண்ட நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த அபராஜிதன் மனம் இளவேநிற் காலத்தின் ஆரம்ப பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. இளவேநிற் காலத்தின் இன்ப சூழ்நிலையிலே நீலமலை குடிசையிலே சதி விளைவித்த நாள் முதல் அன்று வரை அவன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை மாறுதல்கள், எத்தனை எத்தனை கோரச் செயல்கள், எத்தனை எத்தனை இன்ப அனுபவங்கள், எத்தனை எத்தனை புது உறவுகள், புது துறவுகள் எல்லாம் அவன் மனத்தை மாறி மாறி சுழன்றன. லங்காபுரன், வீரபாண்டியன், விக்ரம பாண்டியன், மாதவி, கார்குழலி, அடிகளார், மழவராயன் முதலிய உருவங்கள் எண்ணத்தே எழுந்து நின்றன. எல்லா உருவங்களுக்கும் மேலாக அவன் சித்தத்தே உலவிய சித்திரங்கள் இரண்டு. ஒன்று வங்கார முத்திரையன், இன்னொன்று நிஷதராசன். வாதமின்றி விசாரணையின்றி தமிழ்நாட்டின் அந்த இரு பெரும் படைத்தலைவர்களை வெட்டி அவரவர்கள் தலைகளை கோட்டை வாசலில் லங்காபுரனும் வீரபாண்டியனும் சொருகிய காட்சியும் கழுகுகள் அத்தலைகளை கொத்திய கோரமும் அந்த சமயத்திலும் அவன் சிந்தனை வெள்ளத்திலே மிதந்து வந்தன. லங்காபுரனை பழிக்கு பழி வாங்குவதாக அன்று தேவி மீனாட்சியின் மேல் இளவேநிற் காலத்தில் இட்ட சபதம் முதுவேநிற்கால உதயத்திலே பூர்த்தியானதை நினைத்து பார்க்க பார்க்க அபராஜிதன் மனத்திலே சாந்தியல்லவா ஏற்பட வேண்டும்? ஆனால் சாந்தி இல்லை, சஞ்சலமே நிரம்பிக் கிடந்தது. பாண்டிய சேனாதிபதியின் பக்கத்திலே நின்று கோட்டை வாசலில் சொருகப்பட்டிருந்த தலைகளையும் அபராஜிதன் முகத்திலிருந்த சஞ்சலக்குறியையும் கவனித்த காரிவளவனும் மார்க்கேயனும் சபதத்தை நிறைவேற்றியதால் மகிழ வேண்டிய சமயத்தில் இவர் மனம் குலைய வேண்டிய காரணம் என்ன என்று ஏக காலத்தில் சிந்தித்து சிந்தனையில் உதித்த கேள்விக்கு விடை தெரியாதவர்களாய் திகைத்தார்கள். நீண்ட நேரம் கழுகுகள் கொத்தும் தலைகளை கவனித்த பிறகு குதிரையை கோட்டை வாசலை விட்டு திருப்பிய அபராஜிதனை ஆச்சரியத்துடன் பார்த்த காரிவளவன், பிரபு, நகருக்குள் போகவில்லையா? தங்கள் வரவேற்புக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்களே என்றான். அபராஜிதன் தன் கூறிய விழிகளை காரிவளவன் மீது திருப்பி, ஏற்பாடு செய்திருப்பது யார் காரி என்று கேட்டான். இளவரசரே செய்திருக்கிறாராம் என்றான் காரி. யார், விக்ரம பாண்டியனா என்று கேட்டுவிட்டு மார்க்கியனை பார்த்து புன்முறுவல் காட்டினான் அபராஜிதன். அவன் மார்க்கியனை பார்த்ததையும் அவன் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியதையும் கவனித்த காரியும், பிரபு, நீங்கள் சிரிக்கும் காரணம் எனக்கு தெரியாததல்ல. கன்னிமாட கோட்டையில் நடந்த விவரங்களை இப்பொழுது மனதில் வைக்காதீர்கள். அப்பொழுதிருந்த விக்ரம பாண்டியன் வேறு, இப்பொழுதுள்ள விக்ரம பாண்டியன் வேறு என்று சிலாகித்தான். எந்த விதத்தில் மாறிவிட்டது அந்த விஷப்பாம்பு என்று கேட்டான் யவனனான மார்க்கியன். எல்லா விதத்திலும் தான். கன்னிமாட கோட்டையில் அவன் இருந்த நிலைமை வேறு, இப்பொழுதுள்ள நிலைமை வேறு. இன்று அவன் பாண்டிய சிம்மாசனத்தை காத்து நிற்கின்றன சோழ நாட்டு ஈட்டிகள் என்றான் காரிவளவன். சோழ நாட்டு ஈட்டிகளின் பக்கபலம் இருக்கும் போது புரட்சி படைத்தலைவனுக்கு எதற்காக வரவேற்பு அளிக்கிறான்? விக்ரம பாண்டியன் தகப்பனான குலசேகரனுக்கு மணிமகுடத்தை தனது இரு கைகளாலும் சூட்டிய பெரிய பல்லவராயன் இருக்கிறார். பெரும் படைகளை நடத்தி உதவிய சேனாதிபதி பல்லவராயன் இருக்கிறான். இவர்களுக்கில்லாத வரவேற்பு எனக்கு ஏன்? அன்பினாலா? எந்த அன்பினால் காரி? போரில் வெற்றி கண்டது தாங்கள்தானே. இருக்கலாம், ஆனால் சோழர் படை பலம் இல்லாவிட்டால் புரட்சி படையை மட்டும் வைத்து கொண்டு யுத்தத்தில் வல்ல இரண்டு தண்ட நாயர்களை சமாளித்திருக்க முடியும் என்று நினைக்கிறாயா? இந்த வரவேற்பு எனக்கு எதற்கு காரி? சிங்களத்தின் பிடிகளில் இருந்த மக்களை விடுவிக்க நான் போரிட்டேனே தவிர மணிமகுடத்தை குலசேகரன் தலையிலோ
இளவரசு பட்டத்தை விக்ரமன் பேரிலோ சூட்ட அல்ல. மக்கள் எனக்கு வரவேற்பளித்தாகிவிட்டது. மன்னர் வரவேற்பு எனக்கு தேவையில்லை. அதுவும் இந்த வரவேற்பு தன்னலமற்றதாக இருக்காது. வரவேற்பில் என்ன நடக்கும் என்பதும் எனக்கு தெரியும். காரியின் கண்களில் ஆச்சரியக்குறி தோன்றியது. இந்த வரவேற்பில் ஏதாவது சூது இருக்கிறதா என்று கேட்டான். அப்படித்தான் நினைக்கிறேன் காரி. 2 நாட்களாக விக்ரமபாண்டியன் பெரிய பல்லவராயர் தங்கியிருக்கும் மாளிகைக்கு அடிக்கடி சென்று ஏதோ ரகசியத்தில் பேசி வருகிறான். நேற்று ஒரு ஒப்பந்தமும் நடந்திருப்பதாக தெரிகிறது. மாளிகையில் முதல் 2 நாள் தங்கிய நான் எதற்காக நமது கூடாரத்தை கோட்டைக்கு வெளியே அமைத்தேன் என்று நினைக்கிறாய் காரி? ஏதோ நாம் அறியாத பெரும் திட்டம் வகுக்கப்படுகிறது. நேற்று நடந்த ஒப்பந்தத்தை பற்றி ஒற்றன் தகவல் கொண்டு வந்தானே தவிர ஒப்பந்தம் எதை பற்றி என்று தெரியவில்லை என்றான் அபராஜிதன். ஏதோ பெரிய ராஜதந்திரம் மதுரையில் உருவாகிறது என்பதை மார்க்கியன் கூட புரிந்து கொண்டான். ஆனால் அது என்னவாக இருக்கும் என்பதை உணர மட்டும் அவனாலோ காரியாலோ முடியாததால் இருவரும் அபராஜிதனை தொடர்ந்து அவன் கூடாரத்துக்கே வந்து சேர்ந்தார்கள். கூடாரத்துக்கு வந்து வெகு நேரத்துக்கு பின்பும் அபராஜிதன் ஆழ்ந்த யோசனையுடன் உலாவி கொண்டே இருந்தான். மார்க்கியனுக்கு மட்டும் ஒரு விஷயமும் புரியவில்லை. பிரமாதமான போரினால் தமிழ்நாட்டையே விடுவித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றிருக்கும் அபராஜிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அத்தனை நன்றி கெட்டவர்களா பல்லவராயர்கள் என்று நினைத்தான் மார்க்கியன். தவறான திட்டத்தை விக்ரமபாண்டியன் வகுத்தாலும் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன பெரிய பல்லவராயர் அதை எப்படி ஒப்புக்கொள்வார் என்றும் எண்ணமிட்டு ஏதும் புரியாமல் நின்றான். அதுவரை மௌனம் சாதித்த அபராஜிதன், காரி, நீயும் மார்க்கியனும் இப்போது நமது படைகள் தங்கியிருக்கும் பொன்னமராவதிக்கு புறப்படுங்கள் என்றான் கடைசியாக. தாங்கள் என்று வினவினான் காரி வளவன். இங்கிருந்து பெரிய பல்லவராயர் வகுத்து தரும் திட்டம் என்ன? சோழர்கள் அபிலாஷை எந்த திக்கில் பாய்கிறது? குலசீகர பாண்டியன் சுதந்திரமாக பாண்டிய நாட்டை ஆளப்போகிறானா? சோழர் கையாளாக காலம் கழிக்கப் போகிறானா என்ற விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இன்னும் 2 நாட்களில் வருகிறேன் என்றான் அபராஜிதன். தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால்? புரட்சி படைகள் இருக்கின்றன. நம்மிடமிருந்து சிதறியோடி அக்கம் பக்கத்து காடுகளிலும் கிராமங்களிலும் மறைந்து கிடக்கும் சிங்கள வீரர்களும் இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒன்று திரட்டினால் இன்னும் ஸ்திரப்படாத பாண்டிய சிம்மாசனம் மீண்டும் ஆட்டம் கொடுக்கும். என்மேல் இவர்கள் கை வைத்தால் மக்கள் சும்மா இருப்பார்களா? கவலைப்பட வேண்டாம், பொன்னமராவதிக்கு போய் காத்திருங்கள் என்றான் அபராஜிதன். அவன் உத்தரவுப்படி அடுத்த 10 நாழிகைக்கு எல்லாம் மார்க்கியனும் காரியும் பொன்னமராவதிக்கு பயணமாயினர். அவர்கள் கால் காதம் தூரம் போயிருக்க மாட்டார்கள். அபராஜிதனுக்கு பெரிய பல்லவராயரிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. 2 வீரர்கள் மட்டும் குதிரைகளில் பின்தொடர தனது வெண்புறவி மீது கம்பீரமாக மதுரைக்குள் நுழைந்து ஜனங்கள் ஆராவாரத்தையோ பூ விற்கும் பெண்கள் தூவிய மலர் மாலையையோ லட்சியம் செய்யாமல் பெரிய பல்லவராயரின் மாளிகைக்கு வந்து இறங்கி மடமடவென்று உள்ளே நுழைந்த அபராஜிதன் நடுவே இருந்த பெரிய சபா மண்டபத்தில் பெரிய பல்லவராயர் மட்டுமின்றி சேனாதிபதி பல்லவராயன், குலசேகர பாண்டியன், விக்ரம பாண்டியன் இவர்களும் தனக்காக காத்திருப்பதைக் கண்டு வாயிற்படியிலேயே ஒரு கணம் நின்று நால்வரையும் பார்த்தான். பாண்டிய நாட்டு படைத்தலைவரே, வரவேண்டும் வரவேண்டும் என்று வரவேற்றான் சேனாதிபதி பல்லவராயன். பெரிய பல்லவராயரும் முகமன் கூறி வரவேற்று ஆசனம் அளித்து அமரச் சொன்னார். சிறிது நேரம் நால்வரும் மௌனம் சாதித்தனர். பெரிய பல்லவராயர் கடைசியாக தொண்டையை கனைத்தபடி, படைத்தலைவரே, உமக்கு பாண்டிய நாடு மட்டுமல்ல, குலசேகர பாண்டியன் மட்டுமல்ல, தமிழ்நாடே கடமைப்பட்டிருக்கிறது என்று பூர்வ பீடிகையை மெல்ல போட்டார். அபராஜிதன் பதிலேதும் சொல்லவில்லை. அந்த பாராட்டுதலை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் சிறிது தாழ்த்தினான். பெரிய பல்லவராயர் தமது உள்ளங்கைகள் இரண்டையும் பிரித்து அவற்றில் பார்வையை செலுத்திய வண்ணமே மேலும் தொடர்ந்து, உமது போர் தீரத்தால் பாண்டிய நாட்டின் தலைகள் களையப்பட்டன. சோழ நாட்டிலும் நிம்மதி நிலவுகிறது. இந்த நிம்மதியை ஊர்ஜிதப்படுத்தவும் நீர் உதவ வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் அபராஜிதரிடமிருந்து கிளம்பின. அவற்றில் துணித்த சந்தேகத்தை கவனித்த பெரிய பல்லவராயரும் சேனாதிபதி பல்லவராயனும் ஒருவரையொருவர் ஒருமுறை பார்த்து கொண்டார்கள். பெரிய பல்லவராயர் மெல்ல தயங்கிய குரலில் சொன்னார், படைத்தலைவரே, நான் சொல்லப்போகும் பணி உம்முடைய மனதுக்கு பிடித்தமில்லாது இருக்கலாம். ஆனால் வீரர்கள் சுயநலத்தை கவனிப்பதில்லை, நாட்டின் நலத்தையே கவனிக்கிறார்கள் என்று. நாட்டின் நலத்துக்கு இப்பொழுது எது தேவை என்று வினவினான் அபராஜிதன். மேலை மங்கள சிற்றரசு என்றான் சேனாதிபதி பல்லவராயன். அபராஜிதன் முகத்தில் கோபக்குறி லேசாக உதயமாக தொடங்கியது.
பெரிய பல்லவராயர் அதை கவனித்தாலும் கவனிக்காதது போலவே சாந்தமாகவே சொன்னார். மேலை மங்கள சிற்றரசை லங்காபுரனை சிருஷ்டித்தான். பாண்டிய நாட்டை சுற்றிலும் தனக்கு அனுகூலமான சிற்றரசர்கள் இருந்தால் சற்றென்று யாரும் பாண்டிய நாட்டின் மேலோ தன் மேலோ பாய முடியாது என்ற எண்ணத்தினாலேயே இதை செய்தான். இப்பொழுது லங்காபுரன் மறைந்துவிட்டான். ஆகவே அவன் திட்டத்தால் உருவான மேலை மங்கள சிற்றரசும் மறைய வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்? உஷ்ணமாக எழுந்தது அபராஜிதன் குரல். தமிழ்நாட்டு தற்காப்புக்கு அவசியம். யுத்தத்தால் களைத்து வசதி இழந்து கிடக்கும் பாண்டிய நாட்டின் முகம் களை கட்ட இன்னும் சில வருஷங்கள் ஆகும். அதற்குள் சிங்களத்தால் அதற்கு ஆபத்து ஏற்படாதிருக்க வேண்டுமானால் ஒரு பலமான சைன்யம் பாண்டிய எல்லைக்கும் சிங்களத்துக்கும் இடையே நிறுத்தப்பட வேண்டும். இந்த சைன்யம் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன பெரிய பல்லவராயரை இடைமறித்த அபராஜிதன் சோழ சைன்யமாக இருக்கும். அதற்கு பாண்டிய மன்னரும் ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த திட்டம் எங்கிருந்து உருவாயிற்று சோழ பேரமைச்சரே? தங்கள் புத்தியிலிருந்தா? படைகளை நடத்துவதில் இணையற்றவர் என்று பெயர் பெற்ற சின்ன பல்லவராயரிடமிருந்தா? அல்லது கார்குழலியை மகனுக்கு மனம் பேசிய குலசேகர பாண்டிய மன்னனிடமிருந்தா? அல்லது கார்குழலியை கன்னிமாட கோட்டையையும் வீரபாண்டியனிடம் காட்டி கொடுக்க திட்டம் வகுத்த இந்த இளவல் விக்ரம பாண்டியனிடமிருந்தா? யாரிடமிருந்து எழுந்தது இந்த திட்டம்? தகப்பனை இழந்து தன்னந்தனியாக ஒரு சிற்றரசை வைத்து கொண்டு தவிக்கும் ஒரு பெண்ணின் சொத்தை பறிக்க திட்டமிட இரு பல்லவராயர்கள், மன்னர் ஒருவர், இளவரசர் ஒருவர். பேஷ்! இதை கேட்டால் பாண்டிய நாடே நகைக்கும் பேரமைச்சரே என்று இறைந்தான் அபராஜிதன். அபராஜிதா, நீ இருக்கும் இடம் எது என்பதை நினைத்து பார்த்து பேசு என்று சீறினான் குலசேகர பாண்டியன். பெரிய பல்லவராயர் அவனை அடக்கி, மன்னவா பொறு, படைத்தலைவர் இப்படி பேசுவதன் காரணம் எனக்கு தெரியும் என்று நீட்டினார். கார்குழலியிடமுள்ள மையல் என்று விக்ரம பாண்டியன் அவர் வாசகத்தை பூர்த்தி செய்தான். காரணத்தை பற்றி நாம் ஆராய வேண்டாம். தமிழ்நாட்டு பாதுகாப்பு நமக்கு முக்கியம். பாண்டிய நாட்டுக்கு தெற்கே சோழர்கள் படை இருக்க வேண்டும். சிங்களத்தின் முயற்சிகளை தேக்கி நிறுத்த மேலை மங்கலம் சோழ நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது என்ற பல்லவராயர் குரலில் சிறிது உணர்ச்சி வரவழைத்து கொண்டு உரக்க பேசலானார். அபராஜித பல்லவனே, உமது குலத்தை யோசித்து பாரும், கடமையையும் காதலையும் சீர்தூக்கி பாரும் என்றார். பேரமைச்சரே, பெண்கள் சொத்தை பறிப்பதில் என்ன கடமை, என்ன பண்பு இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. உங்கள் நோக்கம் எனக்கு தெரிகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் மேலை மங்கலத்தை நோக்கி என் படைகள் நகரமாட்டாது, இது சத்தியம் என்றான் அபராஜிதன். ஒருவேளை எமது படைகள் அனுப்பப்பட்டால் என்றான் சேனாதிபதி பல்லவராயன். இதை எதிர்பார்த்தே என் இரு படைத்தலைவர்களையும் பொன்னமராவதிக்கு அனுப்பிவிட்டேன். எனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தாலும் சரி, அல்லது தங்கள் படைகள் மேலை மங்கலத்தை நோக்கி நகர்ந்தாலும் சரி, எனது படைத்தலைவர்கள் இருவரும் புரட்சி படைகளோடு சிதறிக் கிடக்கும் சிங்களவரையும் திரட்டிக்கொண்டு மேலை மங்கள சிற்றரசை காத்து நிற்பார்கள் என்று சபையில் உலவிக்கொண்டே பெருத்த குரலில் பேசிய அபராஜிதன் கடைசியாக எதிரே இருந்த நால்வரையும் பார்த்து, கார்குழலியை எந்த ஆபத்திலிருந்தும் காப்பதாக கன்னி மாடத்தில் இருந்தபோது சபதம் செய்திருக்கிறேன். அந்த சபதம் இந்த உயிர் உடலில் இருக்கும் வரை உண்டு என்றான். உயிர் நீங்கிவிட்டால் என்று விசாரித்தான் மன்னன் கோபத்தால் உதடுகள் துடிக்க. தங்கள் சிம்மாசனம் 4 நாட்கள் நிலைக்காது மன்னவா. கடமை புரியும் ஊழியருக்கு பெரிய இடத்திலிருந்து கிடைக்கும் பரிசு எத்தன்மையது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அத்தனை சுலபமாக என்னை ஒழித்து கட்டவும் முடியாது. சந்தேகம் இருந்தால் மதுரை தெருவில் நான் திரும்பி போகும்போது பாரும், மக்கள் எனக்கு காட்டும் ஆதரவை என்றான் அபராஜிதன். மன்னர், அதை பார்க்க முடியாது என்றார் பெரிய பல்லவராயர் வறண்ட குரலில். ஏன்? மேலை மங்கலம் சரணடையும் வரை தங்களை இந்த அரண்மனையிலேயே காவலில் வைக்க உத்தேசம் என்று உணர்ச்சி சிறிதும் இல்லாத குரலில் சொன்ன பல்லவராயர் வாயிலுக்காக ஏதோ சைகை செய்தார். வாளை உருவிக்கொண்டு உள்ளே நுழைந்த சோழப்படை வீரர் 4 அபராஜிதனை சூழ்ந்து கொண்டார்கள். மீதியை கடைசி அத்தியாயத்தில் காணலாம்.